முடிய வந்து அட்ஜஸ்ட் பண்ணவே முடியலங்க. நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. நான் அடுத்தடுத்த வீடியோவில் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற சுவாரஸ்யமான சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த உலகத்தில் இப்படியும் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு உங்களை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு சில அற்புதமான தகவல்களை தான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம மனித இனத்தில் ஒவ்வொரு செகண்டுக்கும் வந்து 4 குழந்தைகள் வந்து பிறக்குது சரிங்களா. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட 3000 குழந்தைகளுக்கு மேலே, ஒரு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா 250 குழந்தைகள் வந்து பிறக்குது சரிங்களா. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் பார்த்திங்கன்னா 130 மில்லியன் சரிங்களா, மில்லியன்னா 10 லட்சம், 1 மில்லியன்னா 10 லட்சம், அந்த மாதிரி 131 மில்லியன் குழந்தைகள் வந்து இந்த உலகத்தில் பிறக்குது சரிங்களா. இதே மாதிரி இறப்பு பார்த்திங்கன்னா ஒரு செகண்டுக்கு 2 மரணங்கள் சரிங்களா. அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50,000 பேர், ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா 50 மில்லியன் சரிங்களா குழந்தைகளை வந்து பிறக்கிறது, அதை விட டபுள் மடங்காக இருக்குது சரிங்களா. இறக்கிற விகிதம் வந்து ரொம்ப கம்மி, அதாவது 50, அதில் பாதி தான். செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலேயே இருக்கிறதுலே குள்ளமான மனிதர்கள் சரிங்களா. யாருடைய மனசையும் புண்படுத்தணும்னு கிடையாது சரிங்களா. இந்தோனேஷியாவிலேருந்து யார் இந்த வீடியோ பார்க்க போகிறேன், இந்தோனேஷியாவில் தான் இருக்கிறதுலே குள்ளமான மனிதர்கள் வந்து வாழுறாங்க சரிங்களா. அந்த மாதிரி இருக்கிறதுலே உயரமான மனிதர்கள் எங்கே வாழுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் தான் அந்த உலகத்திலே அதிகப்படியான உயரம் கொண்ட மனிதர்கள் வாழுறாங்க சரிங்களா. இவங்களோட ஹைட் வந்து 6 அடி. அந்த மாதிரி இந்த குள்ள மனிதர்கள் சொன்னால் பார்த்தீங்களா இந்தோனேஷியாவில், அவங்களுடைய ஹைட் வந்து 5 அடி. நீங்கள் ஃபேஸ்புக் யூஸராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா. இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய மிகப்பெரிய நாடுகளான அமெரிக்கா, சீனா, பிரேசில், இந்த நாட்டு மக்கள் தொகையை விட ஃபேஸ்புக் யூசர்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா. அது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் யூசர்ஸோட டோட்டல் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் சரிங்களா. 2 பில்லியன் மக்கள் வந்து ஃபேஸ்புக்கை வந்து யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. ஏற்கனவே இந்தியாவை பற்றி 10 ஃபேக்ட்ஸை போட்டப்பயே இந்த வீடியோவை போட்டிருப்பேன் சரிங்களா. அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய குடும்பம் நம்ம இந்தியாவில் தான் இருக்குது சரிங்களா. அதாவது சியோனாசனா அப்படிங்கிற இவர் தான் வந்து அந்த குடும்பத் தலைவர் சரிங்களா. இவருக்கு மொத்தம் 39 மனைவிகள், 94 குழந்தைகள், 39 பேரா குழந்தைகள். மக்கள் தொகை ஏற்கனவே பெருகிட்டு இருக்குது. இதில் இது வேற நம்ம இந்தியாவில் இதுதான் வந்து பெரிய விஷயமா இருக்கா, இதை தவிர வேறு விஷயமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் வந்து அதில் வந்து இடம்பெற்றிருக்கு. இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது சரிங்களா. இந்த உலகத்தையே அதிர வைத்து 2 உலகப் போருக்கு காரணமாக இருந்த ஹிட்லர் ஒரு சர்வாதிகாரி, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் சரிங்களா. அவர் எந்த நாட்டை கண்டும் பயப்பில்லை, எந்த மக்களை கண்டும் பயப்பில்லை, ஒரு மிருகத்துக்கு அவர் வந்து பயந்திருக்காருன்னா உங்களால் நம்ப முடியுமா சரிங்களா. அதுதான் உண்மை சொன்னாலும் சொல்லினாலும். அது என்ன மிருகம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சிங்கமோ புலியோ கரடியோ காட்டு விலங்குகள் எதுவுமே கிடையாது, அது வந்து ஒரு பூனை சரிங்களா. அந்த பூனையை பார்த்தா தான் வந்து அவருக்கு வந்து குலநடுங்கிற அளவுக்கு பயம் வருமா சரிங்களா. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து எய்ரோஃபோபியா அப்படிங்கிற ஒரு நோய் இருந்திருக்கு சரிங்களா. இந்த நோய் உள்ளவங்களுக்கு பூனையை பார்த்தாலே வந்து பயங்கரமாக வந்து பயம் வரும் சரிங்களா. இதனால் அங்கே இருக்கிற பூனைகள் எல்லாம் சுட்டுக்கொள்ள உத்தரவிட்டிருக்காரு ஹிட்லர். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே அதிக தீவுகளை கொண்ட நாடுனா அது ஸ்வீடன் தான் சரிங்களா. இங்கே மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ தீவுகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 5000 or 10000 கிடையாது, 2,25,000 தீவுகளுக்கு மேலே வந்து இங்கே இருக்குது சரிங்களா. அவ்வளோ தீவுகளை கொண்ட நாடு தான் இந்த ஸ்வீடன். இந்த உலகத்தில் எவ்வளோ ஹோட்டல்ஸ் இருந்தாலும் ஒரு சில ஹோட்டல்ஸ் தான் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவுக்கு மக்களையும் வந்து கவர் பண்ணும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் தான் நம்ம காலையில் எழுந்தோன்னே என்ன பண்ணுவோம், குளிப்போம், டாய்லெட் போவோம், குளிப்போம், சாப்பிடுவோம் சரிங்களா. ஆனால் இந்த டாய்லெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாய்லெட்டையே பேஸ் பண்ணி ஒரு ஹோட்டல் இருக்குது. அது டாய்லெட் ரியல் டாய்லெட் கிடையாது சரிங்களா. அந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற பிளேட்லேருந்து எல்லாமே வந்து அந்த டாய்லெட் ஷேப்லேயே இருக்குமா சரிங்களா. நம்ம உட்கார்ற சேர்லேருந்து எல்லாமே வந்து டாய்லெட் ஷேப்பில் இருக்கும். அங்கே பரிமாறுவாங்க பார்த்தீங்களா அந்த உணவு, அந்த உணவு பார்த்திங்கன்னா ஹியூமன் வேஸ்ட் மாதிரியே இருக்கும் சரிங்களா. இதையும் சில மக்கள் வந்து விரும்பி போய் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு இந்த மெத்தடு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கரப்பான் பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு எப்பையிலேருந்து தெரியும். நீங்கள் பிறந்து கொஞ்சம் நாள் கழித்து விவரம்லாம் நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம் ஆமாம் இது கரப்பான் பூச்சி தான் அந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. இது எப்பையிலேருந்து வாழ்ந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 120 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து, அதாவது டைனோசர் காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே கரப்பான் பூச்சி வந்து வாழ்ந்துட்டுருக்கு சரிங்களா. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த உலகத்திலேயே ரொம்ப குயிட், அதாவது சத்தமே இல்லாத இடம் ஒன்று இருக்குது சரிங்களா. இந்த உலகத்தில் நீங்கள் சத்தமே இல்லைன்னு நினச்சாலும் அங்கே ஒரு சின்ன சத்தமாக தான் வந்துடும் சரிங்களா. அது இப்போ வந்துருக்கு பாருங்க வண்டி போகிற மாதிரி. அந்த மாதிரி சத்தமே இல்லாமல் ஒரு ரூம் இருக்குது சரிங்களா. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட தலைமையகம் அங்கே தான். இந்த அறையில் ஒரு மனுஷன் இருந்தான்னா அவனுடைய இதய துடிப்பையே வந்து அவனால் கேட்க முடியுமா சரிங்களா.
அந்த அளவுக்கு அமைதியான ரூம் தான் இந்த குயிட் ரூம் சரிங்களா. இது வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட தலைமையகத்தில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இதோட சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வந்து 20.35 டெசிபல் அளவுக்கு மனுஷன் கேட்க முடியாத அளவுக்கு அவ்வளோ குயிட்டாக இருக்குமா சரிங்களா. இதுதான் உலகத்திலே ரொம்ப அமைதியான ரூம்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா. இந்த வீடியோவிலே ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் தான் சரிங்களா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே இது வந்து தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல சரிங்களா. இந்த மேகம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மேகத்துக்கு எடை இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து அது காற்றுல தான் மிதந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க சரிங்களா. அது வந்து உண்மை கிடையாது. உண்மையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் எடை இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு மேகத்தோட எடை எவ்வளோ தெரியுமா இருக்கும், 1.1 மில்லியன், அதாவது 100 யானையோட எடைக்கு சமமாக. இது எப்படி அங்கே மேலே மிதந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா. எனக்கும் வந்து வெளியில் போய் பிளாக்ஸு அந்த மாதிரி எடுக்கணும்னு தான் ஆசை. காசு இல்லைங்க, என்ன பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் சரிங்களா. தேங்க்யூ.